சாம்சங்கோட ஃபேன்ஸ்க்காகவே சாம்சங் டிசைன் பண்ணி சாம்சங் கலெக்சி S23 சீரீஸில் ஃபேன் எடிஷன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மொபைல் வந்து நம்ம கையில் இருக்குது. உண்மையாகவே இது ஃபேன்ஸ்க்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்களா? பார்த்துருவோமா. என்னடா பெட்டிலாம் பெருசாக இருக்கே, இவ்வளோ பெரிய பாக்ஸ் நமக்கு தரப்போகிறாங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த பெட்டி உங்களுக்கு கிடையாது, இதுக்குள்ளே ஒரு பெட்டி இருக்குது. டொண்டடைங், இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு தருவாங்க. எப்பையும் போல் சார்ஜர் இல்லாத ஒரு பாக்ஸ். எப்பையும் போல் இந்த பாக்ஸ்க்குள்ளே சாம்சங் கலெக்சி S23 ஃபேன் எடிஷன் 5G மொபைல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, ஒரு சிம் எஜெக்டர் பென் இருக்குது. எப்பையும் போல் அந்த சார்ஜருக்கான அடாப்டர், மொபைலுக்கான கேஸ் இதெல்லாம் கொடுக்கறதில்ல. 60,000 ரூபா போட்டு வாங்கினாலும் வாங்கினவங்களுக்கு முதல்ல மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தா, மற்ற ஆண்ட்ராய்ட் பிராண்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு டிசைன், பயங்கரமாக அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லாமல் சிம்பிளாக S23 சீரீஸ்க்கு என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. மொபைலோட ரியர்ல வந்து கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க, கார்னிங் கோர்ல கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, கீழே சாம்சங்கோட பிராண்டிங் மைல்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கேமராஸ் எல்லாமே தனித்தனி ரிங் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் அந்த எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. இங்கே வந்து ஃப்ளாட்டான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் பல்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுபோக கிளாஸ் பேக் கொடுத்துருக்கறனால ஸ்லிப் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுபோக இந்த கேமராஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த கேமராவுக்கு மேலே எந்த ஒரு பம்புமே கொடுக்காதனால இப்படி நம்ம டைரெக்டாக கீழே வைக்கிறோம் அப்படின்னா அந்த கேமராவில் ஏதாவது ஸ்க்ராச் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் நம்ம கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. பட் கேஸ் போட்டோம் அப்படின்னா இன்னும் மொபைல் பல்காக தெரியுது. இங்கே மொபைலோட டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் டைனமிக் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளேட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது, கான்ட்ராஸ்ட்டுமே நல்லா எடுத்து தருது. இங்கே விஷன் பூஸ்டர் இருக்கிறதுனால ஓவராலாக டிஸ்பிளேட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்குது. இது போக இன்னும் பெட்டரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதில் HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்லேயே இங்கே அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 60:120 ஆட்டோமேட்டிக்காக அதுவே தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா இங்கேயுமே கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே டிஸ்பிளேல பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாலுமே அந்த பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ பட்ஜெட் கொடுத்தாலுமே அந்த பெசல்ஸோட சைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. சைடில் பார்த்தா அப்படின்னா அந்த பிளாக் கலர் லைன் டிஸ்பிளே எவ்வளோ அழகாக தெரிஞ்சாலும் அது நம்மளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. பாட்டம்லமே அந்த சின்ன எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. பெசல்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் மாசாக இருந்திருக்கும். அதுபோல் டிஸ்பிளேட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா 1450 nits கொடுத்துருக்காங்க. அவுடோரில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போதும் கூட டிஸ்பிளே வந்து நல்ல பிரைட்டரான டிஸ்பிளேவாக இருக்குது. அதுபோக நீங்கள் இன்டோரில் நைட் டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக தேவை அப்படின்னாலுமே வச்சுக்க முடியும். ஸோ நியர்பை 0% வரைக்கும் வச்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு டிஸ்பிளேயோட பிரைட்னஸை ஃபுல்லாக நம்மளால் இதில் குறைக்க முடியும். மொபைலோட கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சாராக 50 MP கொடுத்துருக்காங்க. அதுபோக OIS, EIS ரெண்டு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செகண்டரி சென்சாராக ஒரு 12 MP ஒரு அல்ட்ராவைட் ஆங்கிள் சென்சார், 8 MP ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. 3x ஆப்டிக்கல் ஜூமோட வருது. இங்கே கேமராட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரைமரி சென்சாரான 50 MP அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கும்போது அந்த போட்டோஸோட கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது, கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கலர் அக்யூரேசி, ஒயிட் பேலன்ஸ், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாம் ஓகேவாக இருக்குது. ஓவராலாக அந்த அவுட்புட் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியுது. அப்படியே அல்ட்ராவைட் ஷார்ட்ஸ்னு பார்த்தாலுமே கிட்டத்தட்ட நியர்லி பிரைமரி சென்சார் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே அளவுக்கு அல்ட்ராவைட் ஷார்ட்ஸுமே பெட்டராக இருக்குது. ஆனால் அதில் டீட்டெயில் வந்து பெருசாக இல்லை. இது போக டெலிஃபோட்டோ லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம 3x ஆப்டிக்கல் ஜூமில் ஃபோட்டோஸ் எடுத்தாலுமே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல பிரைட்டாக நம்மளால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுது. போர்ட்ரேட் ஷார்ட் அப்படின்னு பார்த்தா அந்த எட்ஜி டிடெக்ஷன்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஈவன் அந்த ஹேரில் கூட எட்ஜி டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அப்படியே இன்டோரில் ஓரளவு டீசெண்டான லைட்டிங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபோட்டோ அவுட்புட் எல்லாமே பெட்டராக கொடுக்குது. பட் லோ லைட்டில் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டராக தருது. இருந்தாலுமே அதில் நாய்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படி இங்கே செல்ஃபி கேமரான்னு வந்தால் இங்கே 10 MP சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரான அவுட்புட் தருது. ஓவராலாக செல்ஃபி கேமராவோட அவுட்புட்மே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பெட்டராகவே இருக்குது. இது போக இங்கே வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியலில் மேக்ஸிமமாக 8K 24 FPS நம்மளால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. பட் 4K அப்படின்னு வரும்போது ரியலில் மேக்ஸிமமாக 60 FPS நம்மளால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். ரியல் அண்ட் செல்ஃபி ரெண்டுலுமே 4K 60 FPS நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியுது. அது போக இங்கே OIS சப்போர்ட் இருக்கிறதுனால நல்லா ஸ்டேபிளாக நம்மளால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. வீடியோட அவுட்புட்மே ரொம்பவே பெட்டராக இருக்குது. அப்படி இங்கே மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தால் இங்கே தான் சாம்சங் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மிஸ்டேக்னா என்ன, அவங்களோட ஓன் ப்ராசஸரை வந்து கொடுத்துருக்காங்க. Exynos 2200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ஃபேன்ஸ் விரும்புறது எல்லாமே ஸ்னாப்ட்ராகனோட சாம்சங் லான்ச் பண்ணாதான் விரும்புகிறாங்க. பட் எக்ஸினாஸோட லான்ச் பண்ணால் ஓடி போயிடுறாங்க. ஆனால் இவங்க ஃபேன் எடிஷன் பேர் வச்சுட்டு இப்படி தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. இருந்தாலுமே ப்ரைஸுக்கு ஏற்ற ப்ராசஸர் இது கிடையாது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 1 million மேலே வருது. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹைரன் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. அந்த ஃப்ரேம் ட்ராப், லேக் இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் கேம் பிளே பண்ணிக்க முடியுது. த்ரோட்டில் டெஸ்ட்டுமே பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு த்ரோட்டில் இஷ்யூமே இல்லை. மேக்ஸிமமாக 89% வரைக்கும் இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸை இது யூஸ் பண்ணுது. இது
போக மல்டிடாஸ்கிங் நிறைய ஆப் யூஸ் பண்ணும்போதும் பெட்டராக இருக்குது. இது போக நீங்கள் ஹெவியாக ரொம்ப கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரியரில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை நம்ம கையில் தொடும்போது அந்த ஃபீல் வந்து நல்லாவே கொடுக்குது. ஆனால் இங்கே ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அதெல்லாம் ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணி கூட அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து இந்த இடத்துல நல்லாவே தெரியுது. இதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டராக கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படிங்க மொபைலோட சாஃப்ட்வேர் வந்து இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்காங்க 1 UI 5.1. சாம்சங் பொறுத்தவரை அவங்களோட ஓஎஸ்ல பெருசா குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது. இது போக 4 ஓஎஸ் அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்ட்ராய்டில் அதிகமான அப்டேட் கொடுக்கறது சாம்சங் மட்டும்தான். அதுவுமே எப்பவுமே ரைட் டைம்ல பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விதத்திலையும் பெஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. அது போக இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா 1-2 ப்ளூடூத் இருக்குது. மற்றபடி யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே பெட்டராக தான் இருக்குது. மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணோம். இது ஒரு 5G ரெடி மொபைல். லெஃப்ட் சைடு வந்தால் எதுவுமே கொடுக்கல. பாட்டமில் வந்தால் இங்கே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது. கீழேயே பவர் பட்டன் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. இது போக ஒய்ஃபை 6E ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 NFC கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங்கும் இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப் டு 1.5 மீட்டர் வரைக்கும் 30 மினிட்ஸ் வரைக்கும் தண்ணியில் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே பியூர் வாட்டராக இருந்தால் தான். அதனால் பெருசாக தண்ணிக்குள்ளே போடாதீங்க. ஒருவேளை மலையில் நினைது வேர்வப்படுது அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் பெருசாக இந்த மொபைலை பாதிக்காது. மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இங்கே 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. என்ன சார்ஜர் தான் பாக்ஸ்குள்ளே இருக்க மாட்டேங்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. வயர்லெஸ்ல நீங்க ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எபோ அவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் நீங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல எல்லா விஷயத்தையுமே நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு டே டைமுக்கு உள்ளேயே அந்த பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் பேட்டரியை பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் 5000 mAh கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கம்மியா இருக்கிறதுனால இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா உங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8 Plus 128 8 Plus 128 ஓட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 60,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்னுக்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மொபைலுக்கு பார்த்தா அப்படின்னா இனிஷியல் செல்லிங் ஆஃபராக உங்களுக்கு கார்டு ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு இந்த மொபைலில் வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கிடையாது. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸும்
பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இல்லை நான் சாம்சங் ஃபேன் 60,000 ரூபாய்க்கு வாங்கியே தீர்வேன் அப்படின்னு நினச்சி யாராவது ஆஃபர்லாம் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம்தான்.